எப்பவுமே உண்மையான விஷயம் லேட்டாக தெரியும்னு சொல்லுவாங்க, பட் ஃபாஸ்ட்டான ரியல் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் செக் ஒன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லா க்யூட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ 10th, 12th பசங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் பற்றி ஒரு குட் நியூஸ், ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு குட் நியூஸ் சொல்கிற மாதிரி ஒரு தடவை எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பசங்களுக்கு கண்டினியூவான டெஸ்ட் கண்டிப்பாக, நான் கண்டிப்பாக எப்போ அந்த டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து டெஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே போல் சிலபஸ் வந்து முடிக்க முடியலன்றதுனாலோ என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, மேபி கொஷின் பேப்பர்ஸ் இருக்க இம்பார்ட்டன்ஸ் மேபி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா, மேபி எல்லாமே நல்லதுக்கு தான், ஓகேவா, அது கூட படித்தா கூட ஓகே தான், எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே பரவாயில்ல, அதுதான் உண்மை கூட. ஓகே, அதே போல் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் சங்கத்துலேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணணும், இன்டீரியர்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் எக்ஸ்டீரியராக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக ஒரு ஹாப்பியான நியூஸ் தான், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே.